ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 27, கூல் ஹெட்டட் கோல்ட் ஹெட்டட் டீமன் பைரட் ஃப்ளீட் செஃப் கமாண்டர் ஜின். ஓபன் பண்ண போன எபிசோட்ல லூஃபி கொலை வெறியாயி அவன் காவலை சும்மா மேல தூக்கி உரையாட்டி அடிச்சான்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய பாமே பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அத்தனை பேருமே ஒரு செகண்ட் அலண்டு போய் பாத்துட்டு இருப்பானுங்க. ஏன் அவ்வளவு பெரிய டான் அந்த கிரெக்கே மிரண்டு போய் தான் பாப்பான். என்னாச்சுன்னா, நம்ம லூஃபி அடிச்ச அடியில அந்த கப்பலோட பின்னே கண்ணா பின்னான்னு உடஞ்சு போய் தெரிச்ச தனியெல்லாம் மலையா பெஞ்சுட்டு இருக்கும். எப்படி இதுக்கு பேர் தாண்டா தெரிக்க விடுறதுன்னு கெத்தா சொல்லுவான். இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி இந்த ஒரு பொடிப்பைய பண்ணான்னு யாராலையும் நம்ப முடியல. அந்த கப்பலை டேமேஜ் பண்ணானா அந்த கப்பலோட ஓனர் சண்டைக்கு வரணும். ஆனா இந்த கிரக்கு நான் ஆட்டைய போட வேண்டிய கப்பலையா இவன் அழிக்க பாக்குறான், இவனை விட கூடாதுன்னு சொல்லி அந்த ஜின்னு கிட்ட அவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளடா, அவங்க மூளையெல்லாம் சதறத நான் இப்பவே பாக்கணும்னு சொல்லி கத்துவானா. ஆனா இவங்க ஆளுங்க 100 பேர்த்துக்கு அவன் சாப்பாடு கொடுத்திருக்கான், அப்படி கொடுத்தவரை நான் எப்படி கொல்லுவேன்னு கேப்பான். கிரக்கு கண்ட மினிக்கு காண்டாகி பல்ல கடிச்சுக்கிட்டு ஜின்ன கத்துக்கத்துன்னு கத்துவான். இங்க லூஃபி சொல்லிடுவான், நான் ஒண்ணு உங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவேன்னு இந்த அட்டாக் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஃபின்ன டேமேஜ் பண்ணுவோம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். உடனே சஞ்சய் கத்துக்கத்துன்னு கத்துவான், ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு. ஏன்னா நான் இந்த கப்பலை மூழ்கடிக்க போறேன். அதாவது இவங்க ரெஸ்டாரண்ட் எல்லாருமே ஒரு செகண்ட் செம்மையா ஷாக் ஆவானுங்க. ஐயோ கப்பல நொறுக்க போறானு, அதை காப்பாத்துறதுதான் இந்த பாடு படுறானுங்க. கடைசியில அந்த கப்பலையே நொறுக்கறேன்னு சொன்னானா சஞ்சய்க்கு காண்டாகமா இல்லையா? ஏன்டா கப்பல் அழியணும்னு சொல்றேன்னு சட்டையை பிடிச்சா. ஆக்சுவலா இந்த சண்டையே இந்த ஷிப்புக்காக மட்டும்தான். இந்த ஷிப்பே இல்ல அழிஞ்சு போச்சுன்னா அந்த வில்லப்பழுக தேவையில்லாம இவனுகளை அட்டாக் பண்ண மாட்டானுங்கல்ல, அதுக்காக தான். இத சொன்ன உடனே ஜெஃப்க்கு சிரிப்பா வரும். அவரு விடுவாரு, ஆனா சஞ்சய் விடுவானா? இந்த ரெஸ்டாரண்ட பத்தி உனக்கு என்னடா தெரியும், வெண்ணப்பா இல்ல தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு புடிச்சு திட்டுவானா? லூஃபி நீ என்ன முட்டா பயலான்னு கேப்பான். ஆமா ஒரு ரெஸ்டாரண்ட் காண்டி உயிரை விட்டான்னா அது வேஸ்ட் தானே. இப்ப உயிரோட இருந்தா நான் வச்சு இந்த மாதிரி 1000 ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணலாம், அதனால மென்டல் மாதிரி பண்ணாதன்னு அவன் சாட்டியை பிடிச்சி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஜெஃப் இவனுக்காண்டி பண்ணாருன்னு இவனும் கூட இருந்து எல்லாமே பண்ணுன்னு நினைக்கிறது ஓகே, ஆனா அதுக்காண்டி சாகரதெல்லாம் ரொம்ப ரொம்ப டூ மச்சும். ஏன்னா இவன் சாகரக்காண்டி அவரு கஷ்டப்பட்டு காப்பாத்தினாரு, கொடுத்த வாழ்க்கையை காப்பாத்திக்க தெரியாம முட்டாத்தனமா வீணாக்குவானுங்க. அந்த மாதிரியாடா பண்ண போறேன்னு சட்டையை பிடிச்சி நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேப்பான். ஆனா சஞ்சீவ் வர்ற மாதிரி இல்ல, இதை செட்டில் பண்ண வேற ஏதாச்சும் வழி இருக்கும், ஆனா என்னால கப்பல் எல்லாம் விட முடியாதுங்கிற மாதிரி சொல்லி செம்மையா காண்டாவானா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி முட்டிக்குவானுங்க. இதை பார்த்த ஜின்னுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பேர்ல் மண்டையை கிண்டல் பண்ணுவான், ஏண்டா நான் உங்க கூட சண்டை போடலான்ட்டு வந்தா நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் சண்டை போட வந்த எனக்கு என்னடா மரியாதை? இந்த மாதிரி ஒரு நிலைமையில எல்லாம் நீங்க லூசுத்தனமா பண்ணக்கூடாது. ஏன்னா எங்க கிட்ட உங்க ஆளு ஹாஸ்டேஜா இருக்கான், அதனால நான் சொல்றத கேட்டு நீங்க எல்லாம் ஒழுங்கா நடந்துக்கணுமா. ஏன்னா இவங்களை எதிர்த்து நிக்கிறது சாதாரண ஆள் இல்ல, கிரகோட பைரட்ஸ் ஆமா. நாங்க எல்லாம் அவ்வளவு பெரிய அப்பட்டக்கர்கள் பயங்கரமா பில்டப் பண்ணுவானா? அதே நேரம் இங்க ஜின்னு சுர கண்டி ரெடி அனுப்பான். அப்ப அந்த பேர்ல் மண்டைய சாகனோடு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, என்னோட நெருப்புல எரிஞ்சு சாகுங்கடான்னு லூஃபியும் சஞ்சியும் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். அவனுக்கு அப்படியே பேபேன்னு நிப்பானுங்க. அந்த டைம் ஜின் அவன் கையில இருக்க துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு நம்ம மாலையில தள்ளி விட்டுட்டு சும்மா பாஞ்சு வந்து அவன் வயித்துல ஒரே அடி, அவ்வளவுதான். அந்த ஷீல்டே சில்லு சில்லா நொறுங்கிரும். இது வரைக்கும் அவன் ஷீல்ட இந்த மாதிரி யாரும் உடைச்சதே இல்ல. சஞ்சிக்கு ஒண்ணும் புரியல, ஏன்டா ஜின் இந்த மாதிரி எல்லாம் பண்ணனு கேப்பான். அவன் நடானா என் வழியில எவனுமே குறுக்க வரக்கூடாதுமா, இந்த மேட்டரை பார்த்தா கிரகு காண்டாக மாட்டானா, கத்திட்டு இறப்பான், எனக்கே நீ துரோகம் பண்றியான்னு. ஜின்னு என்னதான் பைரட்ட சேர்ந்தவனா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு நல்ல மனசு இருக்கு. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஆளுங்க தான் இவன் உயிரையும் இந்த பைரட்ஸோட உயிரையுமே காப்பாத்தி இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இவங்க யாருமே உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே இல்ல, இந்த பஞ்சாயத்தும் வந்திருக்காது. அதனால என்னால முடிஞ்சது அவங்கள என் கையால கொல்லணும், யாருமே குறுக்க வர வேண்டான. உடனே எல்லாருமே முழிப்பாங்க, என்ன இவன் பைத்தியமான்னு. கிரகெல்லாம் பார்த்துட்டு, ஏன்டா உனக்கு மூளைகில கலங்கி போச்சா, நீ பைரட் ஃபிளீடோட சீஃப் பேட்டில் கமாண்டர், அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். சஞ்சய் எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவான், எது கிரகோட ஆளுகளுக்கு இவன் தான் கமாண்டரானு. அவன் சைஸையும் ஆளையும் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல, ஆனா அவன் அடிச்ச அடியில அந்த பேர்ல் மடையனோட ஷீல்டே உடஞ்சு திருச்சிருச்சுல, அப்படின்னா அவன் பயங்கர பவர்ஃபுல் தான். லூஃபிக்கெல்லாம் செம ஹாப்பி, நானே அவனை அடிச்சு பத்தணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப எந்த பஞ்சாயத்தும் இல்லாமா சஞ்சய் நீ இன்னும் கப்பலை காலி பண்ணலாங்கிற ஐடியால தான் இருக்கியான்னு சொல்லி கத்துக்கத்துன்னு அத்துவான். இப்ப என்னன்னா ஜின்னுக்கு நல்லாவே தெரியும், இந்த கிரகு மடையனை திருத்தவும் முடியாது, அவனை ஜெயிக்கவும் முடியாது. அதே நேரத்துக்கு இந்த கப்பல்ல இருக்க செஃபுங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி ஆகணும், மெயினா சஞ்சய. அதனால நீங்க எல்லாருமே ஷிப்ப விட்டு போயிருங்க, எங்களுக்கு தேவை இந்த கப்பல் மட்டும்தான். சோ உங்க கூட எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது, ரத்தம் சிந்தாம பஞ்சாயத்தை முடிச்சிடலாங்கிற மாதிரி பேசுவான். ஆனா சஞ்சய் விடுற மாதிரியே இல்ல, என் உயிரே போனாலும் சரி இந்த ரெஸ்டாரண்ட்ட நான் எவனுக்குமே தரமாட்டேன்னு. சரி ரைட்டு, அட்லீஸ்ட் உன்னை என் கையால கொண்டு எல்லாத்தையுமே நான் முடிச்சிடறேங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் ஸ்டைலா சீக்கிரட்டை பத்த வச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிடான்னு. இந்த ஜின்னு லூஃபிக்கும் சேர்த்து தான் அட்வைஸ் பண்ணிருப்பான். ஆனா நம்ம லூஃபி நான் எல்லாம் உன்ன மாதிரி வீக்கான ஆளுகிட்ட எல்லாம் துவக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப தானே அவன் ஷீல்ட உடச்சு மாஸ்க் காட்டினான், அப்பவுமே இவன் இப்படி சொல்றான்னா நம்மளால எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருக்கணும். எல்லாருமே பார்த்துட்டு ஒரு செகண்ட்
வாய பொழந்துருவானுங்க. என்ன இவன் சீஃப் கமாண்டரையே பார்த்து இப்படி பேசிட்டானேன்னு அங்க இருந்த பைரட்ஸுங்களுக்கெல்லாம் சம காண்டு கத்து கத்துன்னு அத்துவானுங்க. என்னடானா இவனுக்கு எல்லாருமே கிரகோட பைரட்ஸ் ஆமா, ஈஸ்ட் ப்ளூ சீலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட் அவர் தான். அவரை பார்த்து நீ எப்படி வீக்குன்னு சொல்லானு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. இந்த லூஃபி பைய வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நிறைய பைரட்ஸ் வச்சிருந்தா மட்டும் அவன் பெரிய பிஸ்தா கிடையாதுமா, அத்தனை பேரும் பல்ல கடிச்சிட்டு சம காண்ட இருப்பானுங்க. அவசரப்பட்டு வாய ஒட்டியாரான்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாருமே வெறி கொண்டு நம்ம லூஃபியை தான் அட்டாக் பண்ண வருவானுங்க. அந்த டைம் அந்த டான் கிரிகோட சவுண்ட், எல்லாருமே திரும்பி வாங்கடான்னு. அவனுக்கு ஒண்ணும் புரியல, கேப்டன் நம்மளையவே அவன் வீக்குன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டான், அவனை ஒரு கை பார்க்காம விடக்கூடாதுமா, எல்லாம் அவன் வீக்குன்னு சொல்லிட்டான்ல, அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் யாருன்னு காட்டுவோம், அப்பந்தான் சரியா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா, எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருக்கேன் சொல்லிட்டு சின்னுகிட்ட சஞ்சய பாத்துக்க சொல்லிடுவான். நம்ம கிரிக் லூஃபி கூட சண்டை போறேன்னுவான், ஏன்னா அவன் தானே கிரிக பார்த்து வீக்கான ஆளுன்னு சொல்லிட்டான். உடனே அவன் லூஃபியை கூப்பிட்டு ஈஸ்ட் ப்ளூவோட பவரை கையில் எடுக்கிறதுக்காக அவன் ஏகப்பட்ட சண்டை போட்டிருக்கானாமா. சோ அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ட உனக்கு நான் காட்ட போறேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரிய என்னைய பத்திங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்மளு கெத்தா சும்மா சும்மா பேசியே கொள்றதா உன் வேலையா, நீங்க வாமவனே உன் பட்டெக்ஸிலேயே மேய்ச்சி உனைய ஓட விடுறேன், வேண்டாம் வேண்டாம் நீங்க வராத நானே அங்க வரேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லுவான். அவன் கொலை வெறியாகி கொய்யால ஓவராவாடா பேசுறேன்னு பல்ல கடிச்சிட்டு இருப்பான். இங்க இந்த பேர்ல் மடையன ஒரு வழியா மட்டும் பண்ணிட்டானுங்க, நல்ல வேலை அவன் திருப்பி எந்திரிச்சு சண்டைக்குன்னு நிக்கல. இப்ப என்னன்னா சஞ்சிக்கும் ஜின்னுக்கும் தான் சண்டை, ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மாத்தி மாத்தி வெறித்தனமா லுக்கு விடுவானுங்க. சுத்தி இருக்க எல்லாருமே அந்த ஜின்ன பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா அவன் அந்த வெப்பனை அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே எடுக்கவே மாட்டானாமா, அதை அவன் யூஸ் பண்றானா கண்டிப்பா சீரியஸா தான் இருக்கான்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க. இந்த ஜின்னு இருக்கால அவனோட நிக்னேம் என்னன்னு பார்த்தா டீமனாமா, பார்க்க புள்ள பூச்சி மாதிரி இருந்தான், இப்ப என்னென்னமோ பில்டப் எல்லாம் பண்ணி ஏத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. அவன் எனிமி எவனா இருந்தாலும் சரி அவங்கள கதற விடாம ஜின்னு விடவே மாட்டானாமா, கருணையே இல்லாம சாகர வரைக்கும் கூட டார்ச்சர் பண்ணுவானாமா, எந்த ஒரு சிம்பதியும் கிடையாது. பாவம் நம்ம சஞ்சய் தான் எப்படி தாக்கு பிடிக்க போறான்னு தெரியல. இல்ல வேற ஜின்னு சண்டைக்கு முன்னாடியே என்ன மன்னிச்சிருப்பா சஞ்சய், என்ன எல்லாம் உன்னால கண்டிப்பா பீட் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் பாத்து இருந்துக்கேங்கிற மாதிரி சொல்லுவான். ஏ முட்டா பையல வா ஒரு கை பார்த்தலாம், சும்மா பில்டப் பண்ணிட்டு இருக்காதுன்னு உடனே அவனும் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். உடனே சஞ்சய் ஒரு ரொட்டேஷனை போட்டு மிதிக்க வந்தா அந்த ஒரு செகண்ட் பேக் அடிச்சிருவான், நம்மளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும், ஐயோ மிஸ் ஆயிட்டானேன்னு அடுத்த அட்டாக் ஓங்கி அடிப்பான். சஞ்சய் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப், அவனோட அட்டாக் எதுவுமே நார்மலா இல்ல, எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சஞ்சய் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவனால தப்பிக்க முடியாம கடைசியில லொட்டுன்னு அடிச்சு கழுத்திலேயே கம்பி வச்சு லாக் பண்ணிடுவான். இப்ப பாவம் சஞ்சயால அசையம் இல்ல, இப்ப அவன் சொன்ன மாதிரியே லாக் பண்ணானா இனி பில்டப்புக்கு பஞ்சமா என்ன, நான் தான் முன்னாடியே சொன்னால ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு எங்க கேட்டான்னு நக்கலா கிண்டல் பண்ணுவான். உடனே சஞ்சய்க்கு கொலை வெறியாவும், இப்ப என்னன்னா அவன் தோத்துட்டான்னு ஒத்துக்கணுமாமா இல்லன்னா இங்கேயே போட்டுருவாங்கிற மாதிரி சொல்லுவான். பட் அவனோட பைரட்ஸ் எல்லாம் அங்க கத்திட்டு இருப்பானுங்க, ஜின்னு அவனை விடாதீகே போட்டு தள்ளுகே முடிஞ்சா மிக்சில போட்டு அடிச்சிருகேன்னு பாவம் இங்க செஃபுங்கெல்லாம் பயந்துட்டு இருப்பானுங்க, ஐயோ சஞ்சய்க்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. ஆனா அவன் அப்படி அடிப்பட்ட நிலைமையிலுமே சிகரெட்டை அசால்ட்டா குடிச்சிட்டு இருப்பானா, என்னடா என்னன்னு கேட்டவனே ஒன்னும் இல்லன்னு சொல்லுவானா. சரின்ட்டு அடுத்த அடி அட்டாக் பண்ண வரும்போது நம்மால சிகரெட் அவன் மூஞ்சில துப்பி விட்டு ஒரு சின்ன ரொட்டேஷன்ல அவன் கம்பியில இருந்து எஸ்கேப் ஆகி அவன் வாயிலேயே ஒரு அடி சம அடி கதறிட்டு இருப்பான். ஆனா அவனால முடியாம விழ போகும்போது சஞ்சய்க்குமே ஒரு அடியை போட்டுருவான், அடி அவனுக்கு இரும்புல இவனுக்கு வாயில, அப்படி ரெண்டு பேரும் கண்டபடி அடிபட்டு அப்படியே அசைய முடியாம ஆத்தாடின்னு பேனு கத்திக்கிட்டே கிடக்கிறதோட எல்லா பைரட்ஸுமே கண்டிப்பா ஜின்னுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு ஒரு டவுட்டோடையும் ஆர்வத்தோடையும் பாத்துட்டு இருப்பானுங்க. அந்த டைம் கிரகு கூப்பிட்டு என்னடா பாக்குறீங்க என்ன பாக்குறீங்க, ஜின்னு என்னைக்குமே ஒரு டீமன், அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதனால தான்டா அவனை சீஃப் கமாண்டராகவே அப்பாயின்மெண்ட் பண்ணேன், அவனோட உண்மையான முகம் இனிதான் எல்லாத்துக்கும் தெரிய போகுதுன்னு சொல்லுவானா. அப்ப அவன் அப்படியே டெரரா எந்திரிச்சு நிப்பான், அவன் எந்த அடியும் வாங்கின மாதிரி இல்ல, ஆனா சஞ்சய் தான் எதுவும் பண்ண முடியாம முக்கிட்டு இருப்பான். அங்க பாத்துட்டு இருந்த செஃப் எல்லாம் கொஞ்சம் வீதியில தான் இருப்பானுங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஜின்னு அடிச்ச அடியில அந்த பேர்ல் மண்டையனோட ஷீல்டே காலி ஆயிருச்சு. அப்படி இருக்கும்போது இவன் சஞ்சய் அடிச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா உள்ள அஞ்சுல இருந்து ஆறு எலும்பாச்சு உடஞ்சிருக்கும், அட அப்பவாச்சு வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, அவனை வம்புழுக்கிற மாதிரியே பேசுவான். அதாவது ஒரு சீஃப் கமாண்டரால இவ்வளவுதான் அடிக்க முடியுமான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஓகே ரைட்டு பைய வாங்கி கட்டிக்கே ரெடி ஆயிட்டான்னு. அதே நேரம் லூஃபி இப்ப எல்லாருமே அவனை கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த கேப்ல இந்த கிரக தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சா சரியா இருக்கும் சொல்லி அடிச்சு புடிச்சு வேகமா ஓடி வருவான். அவன் பார்த்துட்டு ஓவராசா உடம்புக்கு ஆகாது தம்பின்னு சொல்லிட்டு கோலி குண்டு மாதிரி ஏதோ ஒன்னு சுண்டி மட்டும்தான் விடுவான், சும்மா பட்டால்னு வெடியுமா, அதுக்கப்புறம் கரெக்டா லூஃபியோட நெஞ்சிலேயே சுடுவான், அவனுக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா அந்த புல்லட் அவன் அப்படியே ரிவர்ஸ்ல தூக்கிட்டு போயிரும். அதை பார்த்துட்டு கிரக் விழுந்து விழுந்து சிரிப்பான், லூஃபிக்கே கொலை காண்டாவும் என் கூட சண்டை போட வர்றியா இல்லையாடான்னு அவன் அசிங்கப்படுத்துவான். உன் கூட எல்லாம் எவனாச்சும் சண்டை போடுவானா, உன்னெல்லாம் கொன்னா மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா மனுஷங்களா இருந்தா அவங்களுக்கு சண்டை போடுற போர்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்னு இருக்கும், நீ எல்லாம் ஒரு குரங்கு பயடா உன்னால எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நக்கல் பண்ணுவானா. உடனே அவனு டே குரங்க நீ நக்கல் பண்ணிட்டு இல்ல, அது வாய் கிளிய கிளிய உன்னை தூக்கி போட்டு மீக்க போதுன்னு கத்திட்டு இருக்கும் போது அங்க பயட்ஸ் எல்லாருமே ஓ ஓன்னு கத்திட்டு இருப்பானுங்க. ஏன் என்னாச்சுன்னு பார்த்தா சஞ்சய் மறுபடியும் பயங்கரமா அடி வாங்கியிருக்கான், பயங்கரமா ரத்தம் கொட்டு விட்டுன்னு கொட்டிட்டு இருக்கும், சுத்தி இருக்க பைரட்ஸ் எல்லாம் உசு பெத்தி விடுவானுங்க. அட்டிங்க பாஸ் அட்டிங்க, நீங்க அடிக்கிற அடியில அவன் எலும்பெல்லாம் சில்லு சில்லா நொறுங்கணும்னு இங்க மத்த செஃப் எல்லாம் வாய பொழந்துகிட்டு பாப்பானுங்க. ஏன்னா சஞ்சய் அந்த ஜின்னோட அயன் பால்ல பத்து டைம்க்கு மேல அடி வாங்கிட்டான், அந்த ஷீல்டு காய் வாங்கின அடி ஒன்னே ஒன்னு மட்டும்தான்,
அதுக்கே அந்த இரும்பெல்லாம் செதறிடுச்சு. ஆனா நம்மால அடிய இன்னும் நின்னு வாங்கிட்டு இருக்கான். உடனே ஜென்னு, உனக்கு எவ்வளவு அடி வாங்கணுமோ நல்லா வாங்கிக்க, நானும் குடுத்துக்கிட்டே இருக்கேன்னு கையில இருக்க அயன்பால சுத்திக்கிட்டே இருப்பான். இப்பதான் சஞ்சய்க்கே தெரியுது அவனும் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு. ஜென்னு என்ன முடிவு பண்ணிருவான், எவ்வளவு நேரத்துக்கு தான் இவன் முக்கிட்டு இருப்பான், அதனால ஒரே அடியில சோழிய முடிச்சிடலான்னு சொல்லி அப்படியே வெறி கொண்டு வேகமா அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் தான் சஞ்சய் ஒரு பல்ட்டிய போட்டு, என்ன பார்த்தா என்ன மொக்க பீசா இருக்கா இல்ல மொன்ன பீசா இருக்கா, இந்த வாங்கிக்கடான்னு அவன் முதுகுல ஒரே மிதி. அந்த மிதிய பார்த்துட்டு அங்க இருந்த பைரட்ஸ் எல்லாம் வாய பொலந்துருவானுங்க. இவனுக்கு சண்டை போட வந்தானுங்களா இல்ல ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை பார்க்க வந்தானுங்களான்னு தெரியல, ஆனா சண்டை போட விட்டு வேடிக்கை பாக்குறானுங்க. என்ன நம்ம சஞ்சய் மிதிச்ச மிதியில அவனுக்கு உள்ளுக்குள்ள இருந்த எலும்பு கொஞ்சம் நல்லாவே நொறுங்கிருச்சு. கட்டங்க முட்டகன்னு சத்தம் கேட்கும், அப்படியே கீழே வந்துருவான். அந்த பட்டியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பதறுவானுங்க. ஐயோ சஞ்சயால இனி எதுவும் பண்ண முடியாது போலயேன்னு, ஏன்னா ஆல்ரெடி அடி வாங்கி அவன் எலும்பு டேமேஜ் ஆயிருக்கு. இதுல இவன் வேற கண்டபடி சுத்தி கால வச்சு அடிச்சான்ல, அதனால உள்ளுக்குள்ள பயங்கரமான டேமேஜ். அவனால மூவ் பண்ண முடியாம முக்கிட்டு இருப்பான். இப்ப வரைக்கும் அந்த ஜின்னு ஒரு அடிதானே வாங்கியிருக்கான், அதனால கேஷுவலா எந்திரிச்சு நம்ம சஞ்சிய கழுத்தோட வச்சு அமுக்கிடுவான். அத பாத்துட்டு இருந்த பைரட்ஸ் எல்லாருமே ஜின்னு 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 கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த நிலைமையிலயும் சஞ்சய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிடாமா, எல்லாம் பாத்துட்டு வாய பொளந்துருவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவன் சஞ்சய் அடிச்சான்னா கண்டிப்பா அவன் காலி. அவ்வளவுதான், பெரிய அட்டாக்கா ஒண்ணு பண்ண போறான்னு பார்த்தா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்னால இவனை கொல்ல முடியாதுன்னுவான். அதுவும் என்னால முடியாது டான் கிருக்குன்னு கத்தி சொல்லுவானா, எல்லாருமே ஒரு செகண்ட் வாய பொளந்துருவாங்க. ஏன் இவன் இப்படி சொல்றான்னு, ஏன்னா இன்னும் ஒரு போடு போட்டாலே சஞ்சய் காலி. இருந்தாலும் என்னால அவனை கொல்ல முடியாதுன்னு அந்த டான் பயலுக்கு செம காண்டாயிரும். கத்து கத்துன்னு கத்துவான். அதுக்கப்புறம் தான் ஏன் ஜின்னால கொல்ல முடியாதுங்கிற ரீசனே தெரியுது. என்னன்னா அவன் பசியில இந்த கப்பலுக்கு வந்தால அந்த டைமுங்க போது எல்லாருமே அவனை அடிச்சு வரட்டிட்டாங்க. அதுதான் முதல் டைம் அவன் லைஃப்லயே சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறது. அப்படியே விட்டுருந்தா அவன் செத்துருப்பான். ஆனா சஞ்சய் விடல, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொன்னான். இந்த மாதிரி எவனும் என் மேல கருணை காட்ட வேண்டாம், வீம்புக்குன்னே சாப்பிட மாட்டேன். ஆனா சஞ்சய பொறுத்த வரைக்கும் யாராச்சும் பசின்னு வந்தாலே அவனுக்கு அவங்க கஸ்டமர் தான். அவங்க பயிரட்டா பணக்காரனா ஏழையாங்கிறத பாக்கவே மாட்டான். அதனால சாப்பிடுன்னு சொன்னா அப்பவும் சாப்பிட மாட்டான். அப்பதான் அவன் சொல்லியிருப்பான், ஒருத்தன் பசியோட இருந்தான் அவனோட வலி வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்ப இந்த சாப்பாட சாப்பிடாம பெருமையா செத்து போலாம், ஆனா சாப்பிட்டு சர்வைவ் ஆனா அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை நோக்கி நீ ஓடலாம என்ன கரெக்ட்னு சொல்லிட்டு வெளு வெளுன்னு வெளுத்து கட்டிக்கிட்டு அவன்கிட்ட தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா அவன் கன்ஃபார்மா செத்துருவான்னு முடிவே பண்ணிட்டான். பட் இப்படி நம்மளால சாப்பாடு கொடுத்து காப்பாத்துவான்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அப்புறம் என்ன சாப்பாடு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டே தான் சாப்பிட்டுருப்பான். அதுவும் ஃப்ரீயா வேற கொடுத்துருப்பானா, அதனால ஜின்னுக்கு கவலை. ஏன்னா இவனுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தேன்னு அவன் திட்டு வாங்குவான்ல, அதுக்கு இவன் கவலைப்பட்டா சஞ்சய் அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கப்பலும் கொடுத்து அனுப்பி விட்டுருப்பாங்க. அதனால அவன் அங்கேயே மண்டி போட்டு நன்றியெல்லாம் சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் அவனை யாருமே ட்ரீட் பண்ணது இல்லையாமா. அவனால இவனுக்கு பஞ்சாயத்து வந்தா கூட திருப்பி எப்ப வேணாலும் வா எப்போனாலும் நீ வரலான்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பான். அதனாலயே ஜின்னால சஞ்சய கொல்ல முடியல. இப்ப ஜின்னு பண்ண காரியத்தால கிரகோட ஆர்டர்ஸ் மீறான்னு நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தப்பு பண்ணிருக்காங்க, அது தப்பா ரைட்டான்னு கூட இவனுக்கு தெரியலையாமா. ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா என்னால பண்ண முடியாது, நீங்க என்னோட ஸ்ட்ரென்த் மேல மரியாதை வச்சு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால தானே இவனை சீஃப் கமாண்டராவே அப்பாயிண்ட் பண்ணான். இப்ப வரைக்கும் அவனோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே அவன் ஒபே பண்ணிட்டு இருக்கானாமா. ஆனா இந்த உருத்தனை மட்டும் என்னால கொல்லவே முடியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் டான் கிட்ட சொன்னவன்னு இவ்வளவு நன்றி உள்ளவனான்னு அத்தனை பேருமே பார்த்துட்டு வாய பொலந்துருவாங்க. இந்த ஜின்னு இப்ப செஃப்ங்களுக்காண்டி பேசுவான், இந்த ஷிப்பை நீங்க எதுவுமே பண்ணாம விடுறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை பண்றேங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அந்த கிரிக்குக்கு இன்னும் காண்டாயிரும். அதனால பச்சை பச்சையா மஞ்சள் மஞ்சையா கொச்ச கொச்சையா திட்டுவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் ஆர்டர்ஸ் ஒபே பண்ணல, அதுக்கே கொலவெறியில இருக்கான். இதுல அந்த கப்பலை காப்பாத்தணும்னு வேற இவனுக்கே லெக்சர் கொடுக்குறான்ல, அதனாலயே அவனுக்கு இன்னும் காண்டாயிருச்சு. இந்த கிரக பொறுத்த வரைக்கும் சிம்பதி காட்டுறது ஃபீலிங்ஸ் கொட்டுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதை அடிக்கடி அவனே சொல்லியிருக்கானாமா, நீ இனிமேட் எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி வழிய மட்டும் விடுறாமா. என்னடான்னு பார்த்தா கையில ஒரு பெரிய சைஸ் கன்னை ஓபன் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி அனுப்பான். அத்தனை பேரும் அந்த கன்னை பார்த்துட்டு வேண்டாம் வேண்டான்னு பதறுவாங்க. ஏன்னா அது சாதாரண கன்னே இல்ல, MH5, இதனால பிளாஸ்ட் எல்லாம் ஆகாது, ஆனா ஸ்ட்ராங்கான பாய்சன் கேஸ் வரும். அதை மட்டும் மோந்தாங்கன்னா அவ்வளவுதான் அத்தனை பேருமே செத்துருவாங்க. லூஃபி எல்லாம் பாய்சன் கேஸான்னு மிரண்டு போய் கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் அந்த பைரட்ஸ் எல்லாம் மாஸ்க போடுங்க மாஸ்க போடுங்கன்னு கத்திட்டு இருப்பானுங்க. நிறைய பேர் கிரகையே கத்துவானுங்க, இந்த மாதிரி பண்ணா இங்க இருக்க எல்லாருமே சாகரக்கு வாய்ப்பு இருக்கு வேணாண்டா வேணாண்டான்னு. ஆனா அவன் கேக்குற மாதிரியே இல்ல, முட்டா பழையலான்னு திட்டுவான். ஏன்னா இப்ப பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த டைமுங்கும் போது இந்த மாதிரி விஷயத்த பார்த்து பயந்து கத்துறதெல்லாம் லூசுத்தனமா இருக்கு. வாய மூடுகடா கொய்யாலைகளா, நமக்கு வின் பண்றது மட்டும்தான் கோல், அதுக்கு ஏமாத்தனா என்ன ஃபவுல் பண்ணா என்ன எதுவுமே தப்பு இல்ல. ஆட்டத்துல எவன் ஜெயிக்கிறான்னு மட்டும்தான் இருக்கே தவிர என்ன பண்ணி ஜெயிச்சான்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவானா. லூஃபிக்கெல்லாம் கொலை காண்டாவும். அந்த கிரகோட பைரட்ஸுங்க எல்லாம் உசாரா ஆல்ரெடி மாஸ்க் வச்சிருக்கானுங்க, அதனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. இப்ப கிரகுக்கு எப்படியாச்சும் வின் பண்ணி ஆகணும், ஏன்னா அவனுக்கு தேவை பவர்ஸ். இப்ப அத்தனை பேத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஜின்னுமே கையில ஒரு மாஸ்க் வச்சிருக்கான், அதை பார்த்த உடனே கிரக எல்லாம் செம காண்டாயி, அதை தூக்கி தூர போடு, இனி நீ எங்கல்ல ஒருத்தன் இல்ல நீர்வான். சொல்ல போனா அந்த ஜென்னையும் கொல்ல போறான், இப்ப அவன் சுர்ற வரைக்கும் வேடிக்கை பார்க்க முடியுமா. அதனால லூஃபி எப்படியாச்சும் அவனை தடுத்தே ஆகணும்னு கத்திக்கிட்டே ஓடி வருவான். இந்த பொடிப்பைய தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் ஓடி வர்ற கட்டைய ஒரு
அடி அடிப்பான், நம்மால அடிச்சு புரண்டு வந்து விழுவானா. அதுக்கப்புறம் பட 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 படன்னு லூஃபிய சுட ஆரம்பான். லூஃபிய அடிச்சு புடிச்சு திருப்பி நம்மால ஏட்டியே வந்துருவான். அதுக்கப்புறம் மாஸ்க த்ரோ பண்ண சொன்னால, சோ ஜின்னி என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பான். லூஃபிய அதெல்லாம் எதுவும் பண்ணாத, அவனுக்கு ஒரு முட்டா பயலுக நான் அவனுல போட்டு பொழந்துடுறேன்னு கெத்தா சொல்லுவான். ஆனா அந்த ஜின்னால ஒத்துக்க முடியல, ஏன்னா அவன் டானை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியுமே. நீ என்னதான் பண்ணாலும் அவனை கண்டிப்பா தோக்கடிக்கவே முடியாது, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருப்பான். சஞ்சீவ் புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான், ஏன்டா அவனே உன்னை கொல்ல போறான், அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேம்மா, என்னோட ரோலை எமோஷனலால என்னால பண்ண முடியல, இந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொல்லி அந்த மாஸ்க தூக்கி தண்ணியில போட்டுருவான். அட மூலகட்ட முட்டா பயலன்னு பச்சை பச்சையா திட்டுவான். இந்த கிரகு காட்சி கூட இருந்து வேலை பார்த்தவனாச்சே, இந்த ஒரு விஷயத்துலதான இந்த மாதிரி பண்ணிட்டான்னு கொஞ்சம் கூட கன்வின்ஸ் ஆகாம நீயும் இந்த சமையல்காரனுக்கு கூடயே சேர்ந்து சாகுடான்னு சொல்லி அந்த பாய்சனை எய்ம் வச்சு ஒரு அடி அடிப்பான். அப்படியே ஸ்லோ மோஷன்ல டிராவல் பண்ணி வரும். பைரட்ஸுங்க எல்லாம் மாஸ்கோட ரெடியா இருக்கானுங்க, குக்குங்க எல்லாம் வெளியில இருந்தா சங்கன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சிருவானுங்க. பட்டியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஜெஃபா லேக்கா தூக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஓடிடுவானுங்க. ஏன் அந்த கிரக்கே சேஃப்டியா மாஸ்க் போட்டுவான். அந்த டைம் தான் லூஃபி என்ன பண்ணுவான், பைரட்ஸுங்க கிட்ட இருந்த ரெண்டு மாஸ்கை கழட்டி ஜின்னுக்கும் சஞ்சிக்கும் கொடுத்துருவான். சரி இனி அடுத்த மாஸ்க் அவன் எடுத்துக்கலான்ட்டு பார்த்தா எந்த பைரட்டையுமே காணும், எல்லாம் தண்ணிக்குள்ள போயிட்டானுங்க. நம்ம ஆளால தண்ணிக்குள்ள எல்லாம் போக முடியாது, என்ன பண்ணலான்னு பதறிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து பாம்பு ஸ்லோ மோஷன்ல வரும். ஐயோ செத்தண்டான்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்கும் போது அது வந்து டம்முன்னு வெடிச்சு பயங்கரமா பிளாஸ்ட் ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.